வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான இடத்துக்கு தாங்க போக போகிறோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தகிரி முருகன் கோவில். அந்த கோவிலோட வரலாறு சிறப்பு எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா வேலூர் கோட்டை ஜலகணீஸ்வரன் கோவிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. புது ஒசூர் என்ற கிராமத்து மலை மீது அருமையாக அமைந்துள்ளது தீர்த்தகிரி முருகன் கோவில் தாங்க. ஆர்ச்சுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கேயுமே திரும்புவோம். நாங்கள் நேராக போனீங்கன்னா நம்ம கண்ணில் தென்படுறது கோவில் தாங்க. கோவிலோட என்ட்ரன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களா, இந்த கோவிலோட என்ட்ரன்ஸில் இருக்க படிக்கட்டு வழியாகவும் இந்த கோவிலுக்கு மேலே போகலாம். இப்போ மலை மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக சாலை அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க பார்க்க. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ எனக்கும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ மேலே போகிற இடம் வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் ஒரு டைம் பார்த்துட்டு வாங்க. என்னங்க பார்த்தீங்களா, இது பார்க்க நம்ம வெள்ளூர் மாதிரியே தெரியலல்ல. ஆனால் வெள்ளூர் தாங்க இது. சரி, நம்ம இப்போ கீழே வந்துட்டோம். திருப்பி நம்ம ஆட்சியிலேருந்து என்ன படம் போடுறோம்னா நடப்பாதை வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே கோவிலுக்கு மேலே போக போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸில் தாங்க இருக்கேன். இப்போ என்ன பண்ண போனால் நம்ம படிக்கட்டு வழியாக நடந்து போக போகிறோங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 படிக்கட்டு கிட்டே இருக்குன்னு நான் தோராயமாக சொல்கிறேன். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. அருள்மிகு விநாயகர் அவரை முதல்ல வணங்கிட்டு அங்கே இருக்க நவகிரகங்களை ஒரு 3 சுற்றிட்டு நம்ம இப்போ அழகாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணலாங்க. இங்கே படிக்கட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மயில் அழகாக வச்சுருக்காங்க. சரியாக அவங்கள வணங்கிட்டு நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணலாங்க. நீங்கள் ஏதாச்சும் அர்ச்சனை பண்ண வரீங்கனாக்கா கீழே இருந்து பொருட்களை வாங்கிட்டு வாங்க. அப்படி வாங்கிட்டு வரும்போது பொருட்களை பத்திரமாக ஒரு பைக்குள்ளோ வச்சு கொண்டுட்டு வாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா குரங்குங்க தூள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் கையில் ஏதாச்சும் கொண்டு வந்தீங்கன்னா மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே உங்கள் கையில் இருக்கிற பொருள் காணாமல் போயிடும். அதுக்கு 100% கேரண்டி. இங்கே பாருங்கள், நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாதி தூரம் கடந்திருக்கோம். அந்த அவுட்லுக் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லிட்டு. சரிங்க வாங்க நம்ம திரும்ப மேலே போகலாம். இப்படி நம்ம மேலே போயிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு தென்பட்டது நாகமாசம். இங்கே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த இடம் அந்த அமைஞ்சிருக்க விதமும் ரொம்ப அழகாக இருக்குது. அருமையாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இதை கும்பிட்டுட்டு போங்க. நீங்கள் ஒரு வேளை அந்த பக்கம் பைக்கில் ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா இதெல்லாம் பார்க்க வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ மேக்ஸிமம் நடந்து வர ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்ரீ கன்னிகள் மஞ்சள் அரைத்த இடத்தை தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அவங்க வந்து அந்த காலத்தில் அங்கே தண்ணி தேங்கும் போது அவங்க மஞ்சள் அடித்ததாக கூட போடுறாங்க. இப்போ நம்ம கோவிலுக்கு மேலே வந்துட்டுங்க. இந்த கோவிலோட அவுட்லுக் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே இருக்க முருகர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா 2000 வருஷம் பழமையான கோவில்னு கூறப்படுது. அவ்வளோ 2000 வருஷமாக இருந்தாலும் பார்க்க அப்படி தெரியாதுங்க. இன்றளவுலும் அது வந்து பார்க்க அவ்வளோ அழகாக தான் இருக்குது. இந்த கோவிலை பார்த்திங்கன்னா மொத்த டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். சரி வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம். கோவிலுக்குள்ளே போக என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடிக்கம்பம் இருக்குங்க. கொடிக்கம்பத்து எப்போ போனாலும் வணங்கிட்டு கோவிலுக்குள்ளே போங்க. நம்ம இப்போ கோவிலுக்குள்ளே போக சொல்ல ஃபோன் அலோடு இல்லைங்க. ஸோ வெளியேருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போகணுன்ற என்னோட ஆசை. இந்த கோவில் வந்து பல திருமணங்கள், ஏகப்பட்ட திருமணங்கள் இந்த கோவிலில் வந்து நடைபெறுது. இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் என்னென்னா நம்மளோட வேண்டுதல் நல்ல வேண்டுதலாக இருந்தாக்கா 3 மாதத்துக்குள்ளே நிறைவேறதாக இங்கே இருக்க அவங்க சொல்கிறாங்க. முருகர் கோவிலுக்கு எதிர்க்க கன்னி கோவில் அமைச்சிருக்காங்க. வேறு எங்கேயுமே நீங்கள் இதை போல் பார்க்க முடியாது. கன்னி கோவில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த மலையில் தாங்க சூரியன் படாத தண்ணி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம கன்னிக்கோவில் வந்து அங்கே இருக்குது. கன்னிக்கோவில் வந்து நம்ம தரிசனம் பட்டியம் பிடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு அக்கா சொன்னாங்க, தம்பி நீ கொஞ்சம் மேலே போய் பார்ப்போம், மேலே குகை வந்து அவ்வளோ அழகாக இருக்காங்க, நம்மளுக்கு தான் குகைனாவே விடுவோம்மா, ரொம்ப பிடிக்கும்ல, சரி எப்படியா இருக்கு சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லி வந்தோம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அந்த வியூ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இதை பார்த்துட்டு ஏமாந்துட்டேங்க. சே என்னடா இது இப்படி இருக்க சொல்லிட்டு இதை பார்த்து ஏமாந்துட்டேன். ஆனால் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம். நம்ம இன்னும் இந்த பக்கம் போய் பார்க்கணுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா இந்த பிளேஸை மறக்காமல் விசிட் பண்ணிட்டு போங்க.
நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.